வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசை எதிர்த்து திங்கள் கொழும்பில் மாபெரும் போராட்டம், எதிர்க்கட்சி அவசர அழைப்பு. இலங்கையில் மதவாதம் வளர்வதை ஊக்குவிக்கக்கூடாது, அர்ஜுன் சம்பத் தெரிவிப்பு. ஆகஸ்டில் மீண்டும் மின் கட்டணத்தில் நிவாரணம். மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம். திருகோணமலையில் அமெரிக்க ராணுவம் வெளியாகியது, முக்கிய தகவல். இலங்கை மீது பின்லாந்து பொருளாதார தடை, அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்துமூல அறிக்கை. பிறந்து 7 நாட்களான சிசுவை தரையில் அடித்து கொடூரமாக கொலை செய்த தாய். உயர் அச்சுறுத்தல், போலீஸ் பாதுகாப்பினை ஏன் வழங்கவில்லை, ஆம்புட்டிய சுமண ரத்னவீரர் கேள்வி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பணம் வழங்குவதிலுள்ள தடை தொடர்பில் திரை செய்தி செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளதாக அதன் தலைவர் சட்டத்திறனி நிமல் புஞ்சியேவா தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நிதி வழங்குவதிலுள்ள சிரமங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் நிதியை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் குறித்தும் திரை செய்தி செயலாளர் தேர்தல்கள் ஆணையத்திற்கு அறிவித்திருந்தார். இதேவேளை எதிர்வரும் 22, 23, 24 மற்றும் 28 தேதிகளில் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் மத அடிப்படைவாதம் வேகமாக வளர்ந்து வருவதாக தமிழக இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அர்ஜுன் சம்பத் வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது பொருளாதார ரீதியில் பாதிப்படைந்துள்ள இலங்கைக்கு சர்வதேச நாடுகளிடமிருந்து பல்வேறு உதவிகள் கிடைத்த வண்ணம் உள்ளன. அதேபோல் இந்திய அரசும் இலங்கைக்கு பெருமளவிலான உதவிகளை மேற்கொண்டு வருகின்றது. கொழும்பில் உள்ள ஒரு கலாச்சார மண்டபத்தை அமைத்து அதன் நிர்வாகத்தை அவர்களே வைத்துள்ள நிலையில் இந்திய அரசால் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட கலாச்சார மண்டபத்தை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும், மாறாக இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மதவாதமானது மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. இங்கு வசிக்கும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் மண்ணின் மைந்தர்கள். ஆனால் இங்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து மதமாற்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் உலகையே உலுக்கியது. எனவே மதவாதம், இனவாதம், ஆயுத கலாச்சாரம் என்பன முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அமைதியான வளமான நாடாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் மீண்டும் மின் கட்டணங்களை திருத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மின் கட்டண திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவிடம் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். புனித தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் மின் கட்டணத்தை குறைக்கும் வகையில் சூரியஒளி மின் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மாற்று எரிசக்தி மூலங்களிலிருந்து மின்சாரத்தை பெறுவதற்காக 12 மாத காலத்திற்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 40 பில்லியன் ரூபாவாகும். அந்த தொகையை செலுத்துவதற்காக அரச வங்கியொன்றில் 50 பில்லியன் ரூபாவை கடனாக பெறுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பிப்ரவரி 15 முதல் மின்சார கட்டணம் 66% உயர்த்தப்பட்டது. மார்ச் மாதம் முதல் வாடிக்கையாளர்களிடமிருந்து புதிய கட்டணம் வசூலிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முத்துறைகளின் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார். 1979 இலக்கம் 61 அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் 2வது பிரிவின்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 17 முதல் நடைமுறைக்கு வரும் குறித்த வர்த்தமானியின்படி மின்சாரம், பெட்ரோலியம், எரிபொருள் விநியோகம் என்பன அத்தியாவசிய சேவைகளாக்கப்பட்டுள்ளன. மேலும் வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சித்தமைக்காக திரை செய்தி செயலாளர் மற்றும் அரசு அச்சக அதிகாரி ஆகியோர் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்வார்கள் என்று எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், அமைச்சினால் வெளியிடப்படுகின்ற எந்தவொரு சுற்றறிக்கைக்கும் மேலான நாட்டின் அதிகார சட்டம் அரசினப்பு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே நாடாளுமன்றம், அமைச்சரவை, அமைச்சுகளின் செயலாளர்கள் அல்லது அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் அரசினப்பை மீற முடியாது என்றும் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் ஏற்கனவே உள்ளூராட்சி தேர்தலுக்கு நிதி ஒதுக்கி நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நிதியை நிறுத்தி வைக்க திரைசேரிக்கு சட்டபூர்வ உரிமை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி இல்லையென்றால் சுதந்திர தின நிகழ்விற்கு எதிர்வரும் பிரகராவிற்கும் திரைசேரி எவ்வாறு நிதி வழங்கியது என்றும் எஸ் எம் அரிக்கார் கேள்வி எழுப்பியுள்ளார். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஐக்கிய மக்கள் சக்தி நாளை மறுதினம் திங்கட்கிழமை கொழும்பில் அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. இதில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரா அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு கூறினார். தேர்தலை ஒத்திவைக்கும் ஜானை காகம் ஒட்டு மற்றும் திசைகாட்டியின் கூட்டு உபாயங்களை ஜனநாயக ரீதியில் தோற்கடிப்போம். உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளில் தேசிய மக்கள் சக்தி ஏன் ஈடுபடுவதாக இல்லை? பின்வாங்க காரணம் யாது? தேர்தலை பிற்போட்டால் சர்வதேச ஆதரவு கிடைக்காது போகும், நாடு மேலும் பாதாளத்திலேயே விழும் என்றும் தெரிவித்தார்.
திருகோணமலையில் அமெரிக்க ராணுவ தளம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக தான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுவதை அமெரிக்காவின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை துணை உதவிச் செயலாளர் ஜெனிடியா பிரோயல் நிராகரித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க அதிகாரி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தினக்கொனை சந்தித்துள்ளார். திருகோணமலை தளம் குறித்து எதனையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்ற கருத்துடனேயே அமெரிக்க அதிகாரி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார் என்றே ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தினக்கொன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் தளமொன்றை அமைப்பதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் திட்டமிடுகின்றன என்று ஊகங்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவு, இந்தோ பசிபிக் பாதுகாப்பு உறவு, பிராந்திய சிறுமை, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் விளைவுகள் குறித்தும் ஆராய்ந்ததாகவே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா 150 பாதுகாப்பு படையினருக்கு பயிற்சிகளை வழங்குவதுடன் சமீபத்தில் இலங்கை கடற்படையினருக்கும் 2 கப்பல்களை வழங்கியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், இனப்படுகொலைகள் குறித்து பின்லாந்து அரசாங்கமும் இலங்கை மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று எழுத்து மூலம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுசைன் அல் ரஜி அந்த நாட்டு அரசாங்கத்திடம் கையளித்துள்ளார். இலங்கையின் மீது கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ள நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் பின்லாந்து அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அதில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச அமைப்புகளும் இலங்கை அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மந்தகதியிலேயே உள்ளது. எனவே பின்லாந்து அரசும் அமெரிக்கா மற்றும் கனடாவை போன்று இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை விதிப்பதற்கு தேவையான முயற்சிகளையும் எடுத்ததற்காக பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுசைன் அல்ராஜிக்கு தமிழுள்ள சர்வதேச ராஜதந்திர பேரவை தனது நன்றியையும் தெரிவித்துள்ளது. இதேபோன்ற ஏனைய நாடுகளும் இலங்கையின் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதும் இதுவரையில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்னதேவன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பிலுள்ள மங்களராம விகாரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நபரை கண்டுபிடிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்குமாறும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சுமணரத்னதேவர் விகாரையின் அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த அறையை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த அறையின் ஜன்னலை குறிவைத்து சுடப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. களத்துறை பயாகல பிரதேசத்தில் பிறந்து 7 நாட்களேயான சிசுவை 3 தடவைகள் தரையில் அடித்துக் கொன்ற தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதுடைய சந்தேக நபரான தாய் தொடர்பில் கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையிலேயே நேற்று அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 9 தேதி நாகோட போதனா வைத்தியசாலையில் பிறந்த 2 குழந்தைகளில் இளைய மகளை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். பயாகல பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவதற்காக பெற்றோர் இருவரும் கடந்த 15 தேதி ஜோதிடர் ஒருவரை சந்தித்து வீடு திரும்பிய நிலையில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். அன்றைய தினம் பிற்பகல் சிசு படுக்கையிலிருந்து விழுந்துவிட்டதாக தெரிவித்து களத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. எனினும் சிசு உயிரிழந்த நிலையிலேயே காணப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனையில் சிசு படுகொலை செய்யப்பட்டமை தெரியவந்ததை அடுத்தே சிசுவின் தாயை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். தாய் 3 தடவைகள் சிசுவின் மூக்கை அழுத்தியதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போதைய அவர்களுக்கு முதல் முறையாக குழந்தை பிறந்ததாகவும் கூறப்படுகின்றது. சந்தேக நபரின் தாயார் களத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். நாட்டின் போக்குவரத்து துறையில் மின்சார வாகனங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் இயங்கும் முச்சக்கர வண்டி மற்றும் ஏனைய வாகனங்களை மின்சாரத்தில் இயக்கும் வாகனமாக மாற்று தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி பணிகளை மேற்கொள்ளும் வேகா இனோவேட்டிவ் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சார வாகனமாக மாற்றப்பட்ட முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிளின் சாரதிகள் நிலைமைகள் குறித்து அமைச்சர் தனது கவனத்திற்கு கொண்டு வந்தார். UNDP உதவியின் கீழ் இலங்கையில் 300 முச்சக்கர வண்டிகளை மின்சார வாகனமாக மாற்றும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்காக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு புதிய உள்ளூர் வடிவமைப்பாளர்களுக்கு அவர்களின் வடிவமைப்புகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகள் மட்டுமன்றி மோட்டார் சைக்கிள்கள், கார்கள், படகுகள் உள்ளிட்ட பல வாகனங்களையும் மின்சார வாகனமாக மாற்றும் தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனங்கள் பெற்றுள்ளன. உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அதிக தேவையுடைய ஒரு தொழிலாக வளர்ந்து வருகின்ற இலங்கை ரயில்வேயின் பயன்படுத்த நிலம் மற்றும் சொத்துக்களை வழங்கவும் தேவையான வசதிகளை வழங்கவும் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளதாகவே அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் கடல் மற்றும் விமான சேவை துறைகளில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கவுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2வது முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஜப்பான் நிதியுதவி வழங்கவும் இணக்கம் தெரிவித்துள்ளது. துறைமுக நடவடிக்கைகளுக்கு தேவையான ரேடார் கருவிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளும் ஜப்பானிலிருந்து கிடைக்கப்பெற உள்ளன. துறைமுக செயற்பாடுகளின் வினைத்திறனை அதிகரிக்க இது உதவும் என்று அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசியோசி
ஹிதேகிக்கும் அமைச்சருக்கும் இடையில் கொழும்பில் இடம்பெற்ற சிநேக சந்திப்பிலேயே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.